வெல்கம் டு சேலம் சிஸ்காம் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த வாரம் சேலம் மாவட்டம் மேச்சேரி புதன்கிழமைக்கு வந்த ஆடுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வாரம் நிறைய ஆடுகள் வளர்ந்துருந்தது. வெள்ளாடு, சேலம் கருப்பாடு, நாட்டு செம்மறி ஆடு, பண்ணையாடு, மேய்ச்சல் ஆடு, இந்த மாதிரி நிறைய ஆடுகள் வந்திருந்தது. இந்த வீடியோவில் ஒவ்வொரு ஆடும் என்ன விலை அப்படின்றத பார்க்கலாம். வாங்க. சேலம் மேச்சேரியில் மிக பிரம்மாண்டமான புதன் ஆட்டு சந்தை வாரந்தோறும் நடைபெறுகிறது. இந்த ஆட்டு சந்தைக்கு சேலம் மற்றும் பிற மாவட்டங்களிலிருந்தும் ஆடுகளை வாங்க மற்றும் விற்க வருகின்றனர். இங்கு அனைத்து ரக ஆடுகளும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் மிக குறைந்த விலையிலும் இங்கே கிடைக்குது. செம்மறியாடு, கொடியாடு, வெள்ளாடு, சேலம் கருப்பாடுன்னு சொல்லிட்டு அனைத்து ரக ஆடுகளுமே இங்கே இருக்குது. ஸோ மிக குறைந்த விலையில் நல்ல தரத்தோட சூப்பரான ஆடு வாங்கணும் அப்படின்னா நம்முடைய சேலம் மேச்சேரிக்கு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வெல்கம் டு சேலம் சிஸ்காம் யூடியூப் சேனல். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது, இந்த வாரம் புதன்கிழமை சந்தையில் ஒருத்தர் ஆடு வாங்கிட்டு போயிட்டு இருந்தாரு. இவர்கிட்ட ஒரு தாயாடும் ஒரு குட்டியும் இருந்தது. இதோட விலை என்ன அப்படின்னும் போது 9000 அப்படின்னாரு. அதே மாதிரி இவர்கிட்ட வந்து சினையாடும் வளர்ப்பு குட்டியும் இருந்தது. அதோட விலை என்ன அப்படின்னும் போது சினையாடு 8000 ரூபாயும் வளர்ப்பு குட்டி 5000 ரூபாயும், அதாவது சினையாடும் வளர்ப்பு குட்டி ரெண்டும் சேர்ந்து 13000 வாங்கினேன் அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த தாயாடும் வளர்ப்பு குட்டியும் அதே மாதிரி ஒரு சினையாடும் இவர் வந்து ஒரு பட்டியை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு வாங்கிட்டு போயிட்டுருக்கேன் அப்படின்னாரு. வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா செம்மறி கெடாயும் தாயாடும் இருந்ததுங்க. இவரும் இதே சந்தையில் வந்து வாங்கிட்டு கிளம்புறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ இவர்கிட்ட இந்த செம்மறி கெடாயும் தாயாடும் என்ன விலை அப்படின்னும் போது 2-23000 வாங்கினேன் அப்படின்னாரு. இந்த கெடாய் வந்து பார்த்திங்கன்னா பெருசு சைஸில் இருந்ததுங்க. அதே மாதிரி அந்த பெட்டையாடும் நல்ல பெருசாக இருந்தது. அது சினையாக இருக்குது அப்படின்னு சொன்னார். இந்த ரெண்டு ஆடுகளுமே இவர் 23000 வாங்கிட்டு போயிட்டுருக்கேன் அப்படின்னாரு. சரி, உங்களுக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு அடுத்தது போயிட்டுருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பட்டி ஆடு வந்து வாங்கிட்டு கிளம்பிகிட்டு இருந்தாங்க. குட்டி, பெரிய ஆடு, கெடாய், வளர்ப்பு குட்டி அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 25 ஆடு இருந்ததுங்க. இந்த 25 ஆடும் பட்டிக்காக ஓடிட்டு போயிட்டு இருந்தார் ஒருத்தர் வாங்கிட்டு. அவர் கூப்பிட்டு என்ன விலை அப்படின்னோ, அதெல்லாம் புள்ளார போய் பாருங்கள் தம்பி சந்தையில் அப்படின்ட்டு அவர் பட்டு கிளம்பிட்டாருங்க. சரி, இந்த ஆடு போனால் பரவாயில்ல, அடுத்தது இன்னும் நிறைய ஆடுகள் இருக்கு இல்லையா, அதோட விலையை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே சந்தைக்குள்ளே போனோம். சந்தைக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த தடவை செம்மறி ஆடுகள் நிறைய இருந்ததுங்க. சேலம் கருப்பாடும் இருந்தது, அதே மாதிரி பால் குட்டி, இந்த மாதிரி நிறைய ஆடுகள் இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இதுவும் ஒரு பட்டி ஆடு தான். இவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 35 ஆடுகள் இருந்தது. இதோடய விலை என்ன அப்படின்னு கேட்டபோது சின்ன குட்டி, அதாவது வளர்ப்பு குட்டி 3 மாதம் குட்டி அப்படின்னும் போது 2500 ரூபாய் முதல் 3000, அதை விட பெரிய ஆடு அப்படின்னும் போது 5000 ரூபாய், அதே மாதிரி 7000 ரூபாய், 8000 ரூபாய், மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா பெரிய கெடாய் அப்படின்னும் போது 10000 ரூபாய் வரைக்கும் இருக்குது தம்பி அப்படின்னு சொன்னார். சரிங்க ஐயா அப்படின்னு சொன்னேன். இவர் வந்து இது வந்து பல்காக வாங்கினாங்க அப்படின்னா ஒரு நல்ல ரேட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாருங்க. சரி, அடுத்த ஆடை பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சேலம் கருப்பு ஆடுகள். இதில் வந்து பார்த்திங்கன்னா கெடாய் குட்டி ரெண்டு இருந்தது, அதை தவிர நிறைய பெட்டையாடுகள் இருந்தது, வளர்ப்பு குட்டியும் இருந்தது. இதோடைய விலை என்ன அப்படின்னா வளர்ப்பு குட்டி வந்து ஒரு 4500 ரூபாய் முதல் 5000 ரூபாயும், மறுக்கை அப்படின்னும் போது ஒரு 6000 ரூபாய், 6500 அப்படின்னு சொன்னார். சரிங்க ஐயா, பெரிய ஆடு எவ்வளோ அப்படின்னா, இதை இங்கே நின்றுட்டுருக்கு இல்லையா, இந்த ஆடு வந்து 8000 ரூபாய்னா கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாருங்க. இது எல்லாமே மேய்ச்சல் முறையில் வளர்த்தின நாட்டு வெள்ளாடு, சேலம் கருப்பாடு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி தாங்க இந்த வாரம் புதன்கிழமை சந்தையில் நிறைய ஆடுகள் வந்திருந்தது. சரி வாங்க, அடுத்த ஆடு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது தாங்க நான் சொன்ன அந்த வளர்ப்பு குட்டி எல்லாமே. ஸோ இவங்க ஒரு ஃபேமிலியாக வந்து விவசாயிகள் அப்படின்னு சொல்லி விற்றுக்கிட்டு இருந்தாங்க. வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு சரி அடுத்த ஆடை பார்க்கலாம் அப்படின்னும் போது தான் நமக்கு ஒரு ஐடியா வந்தது. சரி, நம்ம வெறும் சேலம் கருப்பாடுகளை பற்றியே நிறைய போட்டுட்ருக்கோம், செம்மறி ஆடு அதிகமாக கவர் பண்ணல அப்படின்றதுனால இந்த வாரம் புதன்கிழமை சந்தையில் செம்மறி ஆடுகளும் கொஞ்சம் கவர் பண்ணலாம் அப்படின்ட்டு அதில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணும்போது தான் நிறைய செம்மறி ஆடுகள் வந்திருந்தது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா பெட்டை ஆடுகள், கெடாய் குட்டி, இது எல்லாமே வளர்ப்புக்கு வந்து
வாங்கிட்டு போய் நீங்கள் ஈஸியாக வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னார். சரி, இதோட விலை என்ன அப்படின்னா ஒரு 7,000 ரூபாய் 8,000 அந்த மாதிரி வரும் அப்படின்னு சொன்னார். அதே ஜோடியாக வாங்கினாங்கன்னா ஒரு 13,000 ரூபான்னு கூட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இது எல்லாமே பெரிய ஆடுகள், இது எல்லாமே 2 குட்டி போடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இது எல்லாமே நாட்டு செம்மறி ஆடு, அதாவது மேச்சேரி அப்படின்னாவே அந்த செம்மறி ஆடு ஃபேமஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வகையில் இது வந்து நாட்டு செம்மறி ஆடுகள் அப்படின்னு சொன்னாருங்க. இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆடாக அந்த காலை பிடிச்சி பார்த்துட்டு இருந்தார். என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் இது கறிக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு தெரியும்னு சொல்லிட்டு இருந்தார். இவர் வந்து மேச்சேரியில் கறி கடை வச்சுருக்காருங்க. ஸோ இவரை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கறிக்காகவும் சரி, இறைச்சிக்காகவும் சரி, அதே மாதிரி வளர்ப்புக்காகவும் சரி, நிறைய பேர் இந்த வாரம் புதன்கிழமை சந்தையில் வந்து ஆடு வாங்கிட்டு இருந்தாங்க. சரி வாங்க அடுத்த ஆடு பார்ப்போம். இதுவும் செம்மறி ஆடுகள் தான், நாட்டு செம்மறி ஆடு. இவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 13-14 செம்மறி ஆடுகள் இருந்தது. இதோட விலை என்ன அப்படின்னு கேட்கும்போது 7,000 ரூபாய் அப்படின்னா கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னார். என்னங்க இவ்வளோ விலை சொல்கிறீங்க அப்படின்னா அப்போ தான் தம்பி கட்டுப்படியாகும், உண்மையை சொல்லணும் அப்படின்னா இது எல்லாமே செம்மறி வளர்ப்பு குட்டி, இது வந்து ஜோடி அப்படின்னும்போது ஒரு 8,000 ரூபாய் கொடுத்துடலான்ட்டு இருக்கேன், அதை சிங்கிளாக வாங்கினாங்க அப்படின்னா ஒரு 5,000 ரூபாய் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். சரிங்க, இது எல்லாமே எப்படி வளர்த்துறீங்க அப்படின்னா இது எல்லாமே மேய்ச்சல் முறையில் வளர்த்தின ஆடு, நாட்டு செம்மறி ஆடு அப்படின்னாரு. இதோட உயிர் எடை எவ்வளோ வரும் அப்படின்னா ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா ஒரு 25 கிலோ வரும் உயிர் எடை அப்படின்னு சொன்னாருங்க. 25-30 கிலோ அப்படின்னு சொன்னார். இது வந்து ஜோடி 8,000 ரூபாய் வளர்ப்பு குட்டிகள் அப்படின்னு சொன்னாருங்க. ஸோ இந்த ஜோடி 8,000 ரூபாய் அப்படின்னா சிங்கிள் வந்து 5,000 ரூபாய் அப்படின்னா கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாருங்க. சரி, அவருக்கும் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு அடுத்தது என்னென்ன ஆடுகள் இருக்குது அப்படின்னு திரும்பி பார்க்கலாம் அப்படின்னும்போது தான் நிறைய பேர் வந்து செம்மறி ஆடுகள் வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, இதெல்லாமே பெரிய ஆடுகள், இதோட விலை வந்து ஒரு 7,500 ரூபாய் 8,500 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாருங்க. இவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 3 ஆடுகள் இருந்தது, இதில் வந்து 1 கெடாயும் 2 பெட்டை ஆடுகளும் இருந்ததுங்க. சரி, அடுத்தது வேறு என்ன ஆடுகள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த வாரம் நிறைய செம்மறி ஆடுகள் இருந்தது. செம்மறி ஆடு அப்படின்னும்போது உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா பால் குட்டி அப்படின்னும்போது ஒரு 1,000 ரூபாய் முதல் 1,500 ரூபாய்ங்க. அதாவது பெட்டை பால் குட்டி அப்படின்னும்போது 1,000 ரூபாயும் பெரிய பால் குட்டி அப்படின்னும்போது 1,500 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வளர்ப்பு ஆடுகள் அப்படின்னும்போது ஒரு 3,500 ல் இருந்து 4,500. அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இது தாங்க சேலம் கருப்பாடு. இது வந்து நாட்டு வெள்ளாடுன்னு சொல்லலாம். இது எல்லாமே மேய்ச்சல் முறையில் வளர்த்துனா நாட்டு ஆடுங்க. அது கூட கொம்பை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஸோ இவர்கிட்ட வந்து ஒரு பட்டி ஆடு தான். அதே மாதிரி இவர்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா பல்லையாடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவும் கலந்துருந்தது. பால் குட்டியும் இருந்தது, வளர்ப்பு குட்டியும் இருந்தது, பெரிய கெடாய், தாயாடு, சினையாடு, இந்த மாதிரி எல்லாமே கலந்த ஒரு பட்டியிலிருந்து பிடிச்சிட்டு வந்த ஆடுகள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அந்த பெரியவர். சரி, இதெல்லாம் என்ன விலை அப்படின்னும்போது இந்த தாயாடு குட்டி போட்ட ஆடு அப்படின்னா ஒரு 10,000 ரூபாயும், அதை விட வளர்ப்பு குட்டிகள் அப்படின்னா ஒரு 5,000-6,000 ரூபாயும், அதே மாதிரி சினையாடு அப்படின்னும்போது ஒரு 7,500 முதல் 8,000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாருங்க. ஸோ இவர்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 15 ஆடுகள் இருந்தது. இதில் வந்து ஒரு ஆடு வந்து 2 குட்டி போட்டு இருந்ததுங்க. அது மட்டும் இல்லாமல் செம்மறி பட்டி ஆடும் பக்கத்திலே இருந்தது. சரி, செம்மறி ஆடுகள் என்ன விலை அப்படின்னு அவர்கிட்ட கேட்கலாம் அப்படின்னும்போது அவர் சொன்னார், என்னங்க இந்த வாரம் வியாபாரமே ஆகலை, செம்மறிகள்லாம் சேலம் கருப்பு தான் அதிகமாக வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க, வியாபாரம் டல் அப்படின்னாரு. சரி பரவாயில்லைங்க ஐயா, கண்டிப்பாக வியாபாரம் ஆகும், அதோடய விலையை சொல்லுங்கள் அப்படின்னும்போது இந்த பால் குட்டி இருக்கு இல்லையா, இந்த பால் மறந்த மேய்ச்சல் குட்டி வந்து ஒரு 2,500 ரூபாய் அப்படின்னா கொடுத்துடலாம் அப்படின்ட்டுருக்கு அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி வளர்ப்பு குட்டி ஒரு 4 மாத குட்டி 5 மாத குட்டி அப்படின்னும்போது அது வந்து ஒரு 4,500 ரூபாய் முதல் 5,000 ரூபாய் அப்படின்னு சொன்னார். அதை விட பெரிய ஆடு அப்படின்னும்போது 6,000-7,000 ரூபாய் அப்படின்னு சொன்னார். கெடாய் அப்படின்னும்போது ஒரு 8,000-9,000, தாயாடும் அதே மாதிரி ஒரு 7,500-8,000 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாருங்க. ஸோ இது எல்லாமே மேய்ச்சல் முறையில் வளர்த்தின செம்மறி ஆடுகள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ இந்த ஆடுகள் மட்டும் இல்லாமல் இந்த வாரம் புதன்கிழமை சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேலம் கருப்பாடுகளும் வந்திருந்தது. அடுத்தடுத்த பதிவில் அதிகம் பார்ப்போம், இன்னும் நிறைய ஆடுகள் இருக்குது, வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். தயவுசெய்து நம்ம சேலம் சிஸ்கம் யூடியூப் சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இது தாங்க அந்த நாட்டு செம்மறி ஆடு பட்டியிலிருந்து
பிடிச்சிட்டு வந்து விற்றுக்கிட்டு இருந்தாங்க. சரி வாங்க சேலம் கருப்பாடையும் பார்க்கலாம். இந்த சேலம் கருப்பாடுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா குட்டியாக இருந்தாலும் சரி, வளர்ப்பு குட்டியாக இருந்தாலும் சரி, பெரிய சைஸ் ஆடுகளாக இருந்தாலும் சரி, சினை ஆடாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நிறைய ஆடுகள் விற்பனைக்கு வந்திருந்தது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அந்த வகையில் கைப்பிடி மேய்ச்சல் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது கையில் பிடிச்சி மேய்ச்ச ஆடுகள் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இவர்கிட்ட வந்து ஒரு 4-5 ஆடு இருந்தது. இதில் வந்து 3 தாயாடும் 1 வளர்ப்பு குட்டியும் இருந்தது. சரி இதோடய விலை என்ன அப்படின்னு கேட்டபோது, இந்த வளர்ப்பு குட்டி வச்சுட்டு இருக்காரு இல்லையா, இவர்கிட்ட கேட்டபோது இதெல்லாமே ஒரு 5,000-6,000 கொடுத்துடலான் இருக்கேன் தம்பி அப்படின்னாரு. சரிங்க, இதில் எத்தனை பெட்டை குட்டி எத்தனை கெடாய் இருக்குது அப்படின்னு, 3 பெட்டையும் 2 கெடாயும் இருக்குது அப்படின்னாரு. இது எல்லாமே தாயாடுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இதெல்லாமே தாயாடு, நாட்டு வெள்ளாடு ரகங்களை சேர்ந்த சேலம் கருப்பாடு அப்படின்னு சொல்லலாம். கொம்பு எல்லாமே பெருசாக இருந்தது. இதெல்லாமே இயற்கை முறையில் வளர்த்தின ஆடுகள், மேய்ச்சல் முறையில் வளர்த்தின ஆடுகள். இதோட விலை என்ன வரும் அப்படின்னா ஒரு 8,500 ரூபாய் முதல் 9,000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். கரெக்டாக சொல்லுங்கள் என்ன விலை கொடுப்பீங்க அப்படின்னா, ஒரு 8,000 கொடுத்துடலாம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். சரி அவருக்கும் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு, அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பையன் வந்து அவங்க அப்பா கூட அவங்க தாத்தா கூட வந்து இந்த ஆடு வியாபாரம் பார்த்துட்டு இருந்தார். இவர்கிட்டையும் அதே மாதிரி நாட்டு வெள்ளாடு நிறைய இருந்தது, பக்கத்திலேயே செம்மறி கெடாய்களும் இருந்தது. சரி இந்த நாட்டு வெள்ளாடு என்ன விலை அப்படின்னு கேட்டபோது, ஒரு 7,000 8,500 ரூபாய் வரைக்கும் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னார். சரி செம்மறி ஆடுகள் என்ன விலை அப்படின்னும் போது தான் ஒரு வண்டி கிராஸ் ஆனிச்சுங்க. இவர்கிட்ட தான் அந்த பெரிய கெடாய் இருந்தது, இதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருப்போம், அதையும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தாங்க இந்த வாரம் மேச்சேரி புதன்கிழமை சந்தைக்கு நிறைய செம்மறி ஆடுகள் வந்திருந்தது, ப்ளஸ் நாட்டு வெள்ளாடுகளும் வந்திருந்தது. ஸோ நம்ம சேலம் சிஸ்காம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் எல்லா ஆடுகளுமே விலை பட்டியல் வந்து கொடுத்துட்ருக்கோம், கண்டிப்பாக பாருங்கள். மறக்காமல் நம்ம சேலம் சிஸ்காம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் செம்மறி ஆடுகள் ப்ளஸ் சேலம் கருப்பாடுகள் அதாவது நாட்டு வெள்ளாடுகள் இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மறக்காமல் நம்ம சேலம் சிஸ்காம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம். மறுபடியும் சந்திப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.